எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள் வெல்கம் டு சிலோன் வோஸ் செய்திகள் இன்று கத்தாரின் செய்திகளை ஒரே தொகுப்பாக பார்க்கலாம் இன்று இருபத்தி மூன்றாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபது கத்தாரில் நோன்பு பெறினால் ஞாயிற்றுக்கிழமையான மே இருபத்தி நான்காம் தேதி கொண்டாடப்படும் என உத்தியோகபூர்வ அறிவிப்பு கத்தாரில் சவால் தலைமுறை நேற்று மாலை தென்படவில்லை என்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதன்படி ரமலான் மாதத்தை முப்பது நாட்களாக பூர்த்தி செய்து ஞாயிற்றுக்கிழமை நாளை மே இருபத்தி நான்காம் தேதி நோன்பு பெருநாள் கொண்டாடப்படும் என்பதாக நேற்று மாலை இஸ்லாமிய விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதா எமது சேனலின் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் புனித நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இறைவன் உங்களையும் எங்களையும் புரிந்து கொள்வானாக கத்தாரில் நேற்று ஐந்தாம் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் புள்ளி விவரங்கள் பின்வருமாறு கத்தாரில் நேற்று ஆயிரத்து எண்ணூற்றி முப்பது புதிய கொரோனா வைரஸ் நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர் இத்துடன் கத்தாரில் மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பதாயிரத்தை தாண்டியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது கத்தாரில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை நாற்பதாயிரத்து நானூற்றி எண்பத்தி ஒன்றாக அதிகரித்திருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணித்தேலத்தில் அதாவது ஐந்தாம் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலத்தில் மட்டும் புதிதாக ஆயிரத்து எண்ணூற்றி முப்பது கொரோனா வைரஸ் என்கின்ற கோவிட் நைன்டீன் தொற்றுக்குள்ளானவர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக கத்தார் பொது சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது அடையாளம் காணப்பட்டவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு தற்போது சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கத்தாரில் கொரோனா வைரஸ் சந்தேகத்தின் பேரில் இதுவரை ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் சோதனை செய்யப்பட்டிருக்கின்றனர் அவர்களில் நாற்பதாயிரத்து நானூற்றி எண்பத்தி ஒரு பேரை இதுவரை கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் கொரோனா வைரஸ் காரணமாக கத்தாரில் இதுவரை பத்தொன்பது பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் என்பதுடன் ஏழாயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் கொரோனாவிலிருந்து குணமடைந்து வேலு திரும்பியிருக்கின்றனர் கொரோனா வைரஸ் தொடர்பான முறைப்பாடுகளை பதிவு செய்ய பதினாறாயிரம் என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு கத்தார் பொது சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள் கத்தாரில் முப்பத்தி ஐந்து இலங்கையருக்கு கொரோனா வைரஸ் தொற்று மத்திய கிழக்கில் முன்னூற்றி ஐம்பது இலங்கையர்களுக்கு தொற்று ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன மத்திய கிழக்கு நாடுகளில் பணியாற்றும் முன்னூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான இலங்கையர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது அதிகமான நோயாளிகள் ஐக்கிய அரபு அமீரகத்திலேயே பதிவாகி இருக்கின்றனர் அங்கு இருநூறுக்கும் அதிகமான நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் கத்தாரில் முப்பத்தி ஐந்து பேரும் சவுதி அரேபியாவில் பன்னெண்டு பேரும் ஏனையவர்கள் ஏனைய நாடுகளிலும் பதிவாகி இருக்கின்றனர் இதேபோரை துபாயிலிருந்து இலங்கை வந்து தனிமைப்படுத்த நிலையங்களிலிருந்து பதினைந்து பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இதைவிடவும் அதிகமான இலங்கையர்கள் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி இருக்கலாம் எனவும் பல தகவல் வழங்காமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இலங்கையர்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்து கொடுத்த இலங்கை தூதரகத்தின் அதிகாரிகளுக்கும் குறித்த இலங்கையர்கள் மூலம் தொற்று ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கு மற்றும் இலங்கை இந்தியா நாடுகளிலும் ஒரே நாளில் நோன்பு பெருநாள் வரக்கூடிய வாய்ப்பு கத்தார் சவுதி போன்ற நாடுகளில் நேற்று இருபத்தி இரண்டாம் தேதி ஐந்தாம் மாதம் செவ்வாழ்புறை தின்படாததால் ரமலா நோன்பு முப்பதாக பூர்த்தி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மத்திய கிழக்கு நாடுகளில் ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தி நான்காம் தேதி அன்று பெருநாள் கொண்டாடப்படுகிறது அதேபோல இன்று இரவு இருபத்தி ஒன்பதாவது ரமலா நோன்பை நோக்கவுள்ள இலங்கை இந்தியாவைச் சேர்ந்த எமது உறவுகள் இன்று இரவு நோன்பு பெருநாள் புரை பார்ப்பார்கள் சவால் அவர்களுக்கு தென்படம் எடுத்து அவர்கள் எம்மோடு நோன்பு பெருநாளை கொண்டாடுவார்கள் இந்த வாய்ப்பு கிடைப்பதே மிகவும் என்றாலும் இலங்கை இந்திய சகோதரர்களுக்கும் நோன்பு முப்பதாக கிடைக்க இறைவினை பிரார்த்திப்போம் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் பெருநாள் கொண்டாட்டங்களை தவிர்க்கும்படி எமது சிலவுண்ட் சேனல் சார்பாக வேண்டிக் கொள்கின்றோம் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் தனது குடும்பத்துக்குள் பெருநாளை சுருக்கி கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் நூற்றி ஏழு பேருடன் பயணித்த பயணிகள் விமானம் விழுந்து நொறுங்கியது பாகிஸ்தானில் தொண்ணூற்றி ஒன்பது பயணிகள் மற்றும் எட்டு விமான ஊழியர்கள் பயணித்த விமானம் கராச்சியின் குடியிருப்பு பகுதியில் கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது இந்த சம்பவத்தில் அனைவரும் இறந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் பிஐஏ நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் லாகூர் நகரிலிருந்து வர்த்தக தலைநகரான கராய்ச்சிக்கு இயக்கப்பட்டது இதில் தொண்ணூற்றி ஒன்பது பயணிகள் மற்றும் எட்டு விமான ஊழியர்கள் இருந்தனர் ஆக மொத்தமாக விமானத்தில் மொத்தமாக நூற்றி ஏழு பேர் பயணித்ததாக கூறப்படுகின்றது கராச்சி விமானத்தில் தரையிறங்க முயன்றபோது குடியிருப்பு காலணி பகுதிக்குள் நொறுங்கி விழுந்திருக்கின்றது இதையடுத்து சம்பவ இடத்துக்கு ஆம்புலன்ஸ் தீயணைப்பு படையினர் மற்றும் மீட்புக் குழுவினர் விரைந்திருக்கின்றனர் இந்த சம்பவத்தில் விமானத்தில் பயணித்த அத்தனை பேரும் உயிரிழந்திருக்க கூடும் என்று கருதப்படுகின்றது குடியிருப்பில் விழுந்திருந்ததால் அங்கிருந்த மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு இருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகின்றது இது குறித்து பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் வெளியிட்டுள்ள ட்வீட்டில் விமான விபத்தால் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தேன் கராய்ச்சிக்கு புறப்பட்ட பிஐஏ தலைமை நிர்வாக அதிகாரி அசத் மாலிக் மற்றும் மீட்பு மற்றும் நிவாரண குழுக்கள் தொடர்பில் இருக்கின்றேன் உடனடி விசாரணை தொடங்கப்படும் என்றும் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரார்த்தனைகள் மற்றும் இரங்கல்கள் என்றும் இம்ரான்கான் தெரிவித்திருக்கின்றார்